So that's in the example 2.34. Here using mathematical induction, prove that 1 plus 2 plus 3 etc. plus n equal to n into n plus 1 by 2. So in the LHS and the RHS and the Vandanama proof using mathematical induction, that is Kanida Thoguttharidhal Murai. In the Kanida Thoguttharidhal Murai, first step n equal to 1 அப்படின்னு வச்சுட்டு இந்த எல்எச்எஸோட ஆன்சரும் ஆர்எச்எஸோட ஆன்சரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இதில் என் ஈக்குவல் டு ஒன், இதுதான் ஸ்டெப் நம்பர் ஒன். ஸ்டெப் நம்பர் ஒன்னில் என் ஈக்குவல் டு ஒன் ஒன் தான் எடுக்கணும்ட்டு இல்லை, நம்ம வி கேன் டேக் எனி நம்பர் 5, 7, 9, எனி நம்பர் வி டேக், நம்ம கன்வீனியண்ட்டாக 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் என் ஈக்குவல் டு கே வி கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. இந்த கொடுக்கப்பட்ட இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கூற்று n ஈக்குவல் டு கே என்பதற்கு உண்மையாக உள்ளது, ட்ரூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அடுத்தது தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம ஃபார் n ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒன் இது ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். தேர்ஃபோர் ஃபார் ஆல் n, அனைத்து n ஈக்குவல் n பிலாங்ஸ் டு n நேச்சுரல் நம்பர், அந்த இயலன்கள் அனைத்திற்கும் இந்த கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பிகினிங்லேயே இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறோம். அந்த நேம் என்னென்னு வச்சுக்கிறோம், பி ஆஃப் என் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். பி ஆஃப் என், அப்போ என்னுக்கு ஒன்று, தென் கே, கே ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ லெட் த கிவன் ஸ்டேட்மெண்ட் பி பி ஆஃப் என் விச் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எல்எச்எஸ் ஈக்குவல் டு ஆர்எச்எஸ். ஸோ கொடுக்கப்பட்ட கூற்றை பி ஆஃப் என் என்க. ஸோ ஸ்டெப் நம்பர் ஒன் என்ன, என் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ லெட் என் ஈக்குவல் டு ஒன், அப்போ எல்எச்எஸ் என்ன ஆகும், எல்எச்எஸில் நமக்கு இந்த ஒன் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஒன் இந்த இடத்துல எல்எச்எஸில் ஒன் தான் இருக்கும், ஏன்னா என்னுக்கு நம்ம என்னென்னு சொல்லிட்டோம், ஒன் ஒரு நம்பர் மட்டும் இருக்கு. அண்டு ஆர்எச்எஸில் என்ன இருக்கும், அண்ட் ஆர்எச்எஸ் ஈக்குவல் டு, இங்கே ஆர்எச்எஸ் கன்சிடர் பண்ணு, என்னுக்கு நம்ம என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணு, வேணா இங்கே எழுதி சப்ஸ்டிட் பண்ணிக்க, என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ, ஒன் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ. ஸோ டூ பை டூ கேன்சல் ஆகிட்டு இதுவும் ஒன்று. தேர்ஃபோர் எல்எச்எஸ் ஆன்சரும் ஒன்று, ஆர்எச்எஸ் ஆன்சரும் ஒன்று. தேர்ஃபோர் த ஸ்டேட்மெண்ட் பி ஆஃப் என், தட் இஸ் ஃபார் என் ஈக்குவல் டு ஒன், பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ. நம்ம ஒன்றுன்னு எடுத்துட்டோம், பி ஆஃப் ஒன் என்பது உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிச்சிட்டோம். மிஸ், நம்ம வேறு நம்பர் கூட எடுக்கலாமா, எடுக்கலாம், அதெல்லாம் தேவையில்லை, எக்ஸாமில் சும்மா சொல்கிறோம். இப்போ சப்போஸ் எண்ணுக்கு வந்து நம்ம ஃபைவ்னு எடுத்தேன், இப்போ ஃபைவ்னு எடுத்தால் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் கிடைக்கும், 1, 2, 3, 4, 5 இருக்கும். ஸோ 1, 2, 3, 4, 5 இதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 15 இருக்கும். இங்கே 15 வரும், இங்கே 5 போட, ஸோ 5 இதை ஆட் பண்ணால் 6, இங்கே பை 2 இதை கேன்சல் பண்ணினா என்ன வரும், இங்கே ஆன்சர் என்ன, 15 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ எல்எச்எஸ்லேயும் 15, இன் ஆர்எச்எஸ் ஆல்சோ யூஆர் கெட்டிங் 15, பட் டோன்ட் கன்சிடர் திஸ் நம்பர், எனக்கு கன்வீனியன்ட்லி வி ஆர் டேக்கிங் என் ஈக்குவல் டு ஒன். ஸோ ஸ்டெப் ஒன் வந்து ஓவர். நவ் ஸ்டெப் டூவில் நம்மளாகவே எடுத்துக்கிறோம், வி அசியூம் தட் ஃபார் என் ஈக்குவல் டு கே. நவ் ஸ்டெப் டூ, ஸ்டெப் டூவில் என்ன, ஃபார் என் ஈக்குவல் டு கே பி ஆஃப் கே ஈஸ் ட்ரூ. வி ஜஸ்ட் வி அஸ்யூம் தட் பி ஆஃப் கே ஈஸ் ட்ரூ ஃபார் என் ஈக்குவல் டு கே. தேர்ஃபோர் த ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதிக்கலாம், பி ஆஃப் கே ஈக்குவல் டு கே ப்ராக்கெட், என்னுக்கு பதில் என்ன எழுதுறோம், கே அப்படின்னு எழுதுறோம், கே ப்ளஸ் ஒன் பை டூ ஈஸ் ட்ரூ, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ என்பது உண்மை என எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிட்டோம். அண்ட் தென் தேர்ட் ஸ்டெப்பு, இங்கே ஸ்டெப் த்ரீ. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் ஓவர், தென் செகண்ட் ஸ்டெப்பில் நம்மளா ஃபார் என் ஈக்குவல் டு கே த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்மளா அசியூம் பண்ணி எடுத்துட்டோம். என்னுக்கு கேன்னு போட்டால் அது ட்ரூ அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிட்டோம். தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், ஃபார் என் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒன், என்னுக்கு பதில் இப்போ கே ப்ளஸ் ஒன் எழுதிட்டு
பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன், இது வந்து நம்ம டூ ப்ரூவ். இந்த இடத்துல வந்து டூ ப்ரூவ் நிரூபிக்க, பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் ஈஸ் ட்ரூ ஃபார் என் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒன். அதாவது பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் என்பது உண்மை என நிறுவுக அப்படின்னு சொல்லி நமக்கு எழுதிக்கணும். ஸோ தட் அப்போ இங்கே எல்எச்எஸ் நம்ம எப்படி எழுதிக்குவோம், ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ, இங்கே வேணால் இப்படி எழுதிக்க, பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ, இந்த லாஸ்டில் கேன்னு போட்டுட்டு இந்த இடத்துல கே ப்ளஸ் ஒன்னு வரும். பிகாஸ் இங்கே கே அப்படின்னு இருந்ததுன்னா இங்கே கே ப்ராக்கெட் கே ப்ளஸ் ஒன், ஸ்டார்டிங்கில் கே எழுதி அது கூட ஒன்றை வச்சு ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே லாஸ்டில் கே ப்ளஸ் ஒன் அப்படின்னுங்கிறப்போ இந்த கடைசி நம்பர் என்ன இருக்கணும், கே ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி இருக்கணும். இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, பி ஆஃப் கே, இந்த லாஸ்டில் இந்த கே ப்ளஸ் ஒன்னை அப்படி எழுதிக்க. வாட் இஸ் பி ஆஃப் கே, கே ப்ராக்கெட் கே ப்ளஸ் ஒன் பை டூ, இது அக்கார்டிங் டு த ஃபார்முலா படி எழுதிட்டோம். இந்த இடத்துல வந்து கே ப்ளஸ் ஒன், நவ் யூ கிராஸ் மல்டிப்ளை. அப்போ கே ப்ராக்கெட் கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ராக்கெட் கே ப்ளஸ் ஒன், இந்த இடத்துல என்ன இருக்கும், பை டூ. அப்போ கே யூடே கே ப்ளஸ் ஒன் காமன், கே ப்ளஸ் ஒன்னை காமனாக எடுத்தால் என்ன வரும், கே ப்ளஸ் ஒன் ப்ராக்கெட் கே ப்ளஸ் டூ தென் பை டூ. ஸோ நம்ம என்ன எடுத்துட்டோம், பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒன் தென் கே ப்ளஸ் டூ பை டூ அப்படின்னு சொல்லிட்டு, தென் விச் இஸ் ட்ரூ. ஏன்னா கே அப்படின்னு இருந்ததுன்னா லா இங்கே கே அப்புறம் ஒரு ஒன் ஆட் ஆகி பை டூன்னு இருக்குது. அதே மாதிரி கே ப்ளஸ் ஒன்னு வர்றப்போ இந்த சேம் கே ப்ளஸ் ஒன் அதோட ஒன்று ஆட் ஆகி கே ப்ளஸ் டூ பை டூன்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கிற அதே வடிவத்தில் இதை ஆன்சர் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். தேர்ஃபோர் இது என்ன கண்டிஷன் படி நமக்கு ட்ரூன்னு கிடச்சிது, இஃப் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. ஏன்னா இது பி ஆஃப் கே ட்ரூன்னு இருந்ததுனால தான் இந்த பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் ட்ரூன்னு நம்ம ப்ரூஃப் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா இது ட்ரூன்னு எடுத்ததுனால தான் நம்ம இந்த இடத்துல இந்த வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த இதை வந்து கண்டிப்பாக எழுதணும். ஸோ பி ஆஃப் கே என்பது உண்மையெனில் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்று என்பதும் உண்மையாகும் என எழுதிக்கிறோம். தேர் ஃபோர் ஃபார் ஆல் என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என், பி ஆஃப் என் இஸ் true, that is 1 plus 2 plus 3 etc plus n equal to n into n plus 1 by 2 என்பது உண்மை, இட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி எழுதுறோம்.